ஹாய், வெல்கம் டு ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. இன்னைக்கு நான் ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கை பேச போகிறேன். தட்ஸ் அபவுட் மென்டல் ஹெல்த். இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷன் பற்றியும் சூசைட் பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் ஏன்னு. என் நம்ம ஃபேவரட் ஆக்டர் சுஷாந்த் ஹேஸ் கமிட்டட் சூசைட். அண்ட் அந்த சூசைடுக்கு பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவர் டிப்ரெஷனில் இருந்தார் அண்ட் 6 மந்த்ஸாக அவர் டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார் அப்படின்னு நிறைய நியூஸ் பரவுது. பட் நோபடி நோஸ் வாட் வாஸ் த ரியல் காஸ் ஃபார் இஸ் டிப்ரெஷன் அண்ட் நோபடி நோஸ் வை ஹி கமிட்டட் சூசைட். இன்னொரு ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கு. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்னால நிறைய பேரோட நம்மளால் பேச முடியல. நம்ம எல்லோரும் வந்து ஐசோலேட்டடாக இருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து இந்த டிப்ரெஷன் வந்திருக்கு. அதனால தான் எல்லோரும் சூசைடெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இப்படின்னு ஒரு டாப்பிக்கும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், எவ்வளோ தடவை சூசைடில் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணிவிட்டு 10 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணிவிட்டு நிறைய பேசி சிரித்து ஆனால் வீட்டுக்கு போய் சூசைட் பண்ணுற கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது அந்த மாதிரி கேசஸில் ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணலைன்னு சொல்வீங்களா, இல்லை சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்வீங்களா? அப்படி இல்லையே. ஸோ வாட் மேட் தெம் சூசைட் தோ தே ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் தோ தே வர் நாட் ஐசோலேட்டட்? அப்போ சூசைடுக்கும் ஐசோலேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலிங். நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. சில பேரால் தே கேனாட் ஓப்பன் அவுட் டு அதர்ஸ். எவ்வளோதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் தே வில் நாட் டெல் அவுட் தியர் டீப்பஸ்ட் சீக்ரெட்ஸ் டு அதர்ஸ் அண்ட் தே வில் நாட் வாண்ட் டு லெட் அவுட் தியர் ஃபீலிங்ஸ். ஸோ இந்த மாதிரி பீப்புள் எப்படி டிப்ரெஷனை அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? சரி, சம் பீப்புள் ஆர் லக்கி தட் தே ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் டு ஷேர் எவ்ரி திங். வாட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் டு ஷேர் எவ்ரி திங்? நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்மளை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க, நம்ம தப்பாக வந்து திருப்பி நாளைக்கு சொல்லி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட அவங்க வந்து டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க. தே மைட் நாட் ஹாவ் க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், தே மைட் நாட் பி பிளெஸ்ட். ஸோ இந்த மாதிரி பீப்புளும் டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ணணும். இன்றைக்கி எஸ்பெஷலி டியூரிங் கரோனா டைம் எவ்ரிபடி இஸ் காட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். எல்லாருக்கும் ஃபியர் ஆஃப் கரோனா, ஃபியர் ஆஃப் டெத், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறைய ஃபியர்ஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்க ஃபேமிலிக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேமிலிக்கிட்ட சொன்னோன்னா அந்த ஃபேமிலி பயந்துருவோம், ஐயோ நம்மளுக்கு நாளைக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் பிரெட் வின்னர் அவங்களே கவலைப்படுறாங்களே அப்படின்னு வைஃப் கிட்ட சொல்ல முடியாமல் அதையும் ஹைட் பண்ணி நிறைய மென் ஆர் கோயிங் த்ரூ திஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் சம்டைம்ஸ் கெட் இன் டு டிப்ரெஷன், இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் லெவல்லையே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஃபர்கோ பண்ணுறது? இந்த பேண்டமிக் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் எவ்ரி ப்ராப்ளம் ஹாஸ் அ லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அந்த சொல்யூஷன் மேலே நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி இந்த பேண்டமிக்கை நம்ம எப்படி அழகாக கடந்து வரணுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதை பற்றி நம்ம டீப்பராக எவ்ரி வீக் பேசினாலும் த பேசிக் திங்ஸ் தட் வீ கேன் டூ ரைட் நவ் டுடே ஆன் திஸ் டாபிக், ஹவு டு ஓவர் கம் திஸ் பர்டிகுலர் ஃபியர் ஆஃப் கரோனா அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் த ஃபியர் ஆஃப் யூனோ பிகமிங் சிக். ஏன்னா நமக்கு வந்து சொல்கிறோம், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கிடைக்க மாட்டேங்குது, பெட்டு கிடைக்க மாட்டேங்குது, தேர் இஸ் லாட் ஆஃப் டைம் டேக்கிங் டு கெட் இன் டு த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பெட். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேட்குறது. ஏன்னா நம்ம காதில் கேட்குற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இல்லை இன்றைக்கி. ஏன்னா ஒரு டெல்லியில் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து 12 hours வெயிட் பண்ணிவிட்டு ஷீ டைட். அண்ட் அதுக்கப்புறமா நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம் தட் யூனோ தே சே தட் 1 lakh பர் பெட் ஆச்சு அப்படின்னா, ஒரு டெல்லி லேடி வந்து ஒரு ஐசியூக்கு போகிறதுக்கு 1 lakh ஆச்சு அண்ட் ஹவு ஷீ வாஸ் ட்ரீட்டட் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் ஆன் லைவ் அண்ட் சேயிங் யூனோ வாட் ஐ ஹேட் கரோனா அண்ட் ஐம் அவுட். ஆனால் நம்மளுக்கு அதை பார்க்க வேணாம். வி ஆல்வேஸ் சி, வி ஆர் ஸோ ஸ்கேட் தட் வி சி தீஸ் கைண்ட் ஆஃப் நியூஸ் and we get scared. So the first thing I want to tell you is headlines paarenga, oru news paarenga, theve illada indha whatsapp, theve illada youtube la vara nariya negative vishayangala please paakadheenga. Ena government is trying their best to help us. So let us see the positive and let us think that we are not going to be in that. That doesn't mean nama sanitizer poda koodadhu, nama vandu oru mask podama velila ponu, social distancing follow panna koodadhengiradhu. அதுக்காக நம்ம அதை பயந்து பயந்து நம்ம வந்து அவ்வளோ ரிசெப்டிவாக ஒரு கரோனாக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் ஃபியர் இஸ் த ஃபர்ஸ்ட் எனிமி. நம்ம ஃபியர் இருந்தாலே நமக்கு வந்து வி ஆர் பீங் ரிசெப்டிவ். நான் எப்படி நம்புறேன்னா, எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது. தட் இஸ், நீங்கள் ஒரு புக் ஆஃப் சீக்ரெட்னு படிச்சிங்கன்னா, வி ஆல்வேஸ் ஹாவ் ஒன் ஃப்ரீக்குவென்சி. நம்ம என்ன ரிசீவ் பண்ணுங்கிறது நம்ம ஒரு ஆண்டனா மாதிரி ரிசீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அந்த ஆண்டனா ஆஃப் கரோனாவை ரெடியாக வச்சுட்டு இருக்கோம் பை காலிங் இட் பை ஃபியர்.
ஸோ நம்ம அதை வந்து ரிசீவ் பண்ணுவோம், அது தேவை கிடையாது. ஸோ யூ ஐ எம் நாட் டெலிங் யூ நாட் டு பி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறது, இன்றைக்கி நம்ம கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் அதை பற்றியே நம்ம டீப்பாக அதோட ஸ்டடி இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம்னா கரோனா வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஐ எம் ஜஸ்ட் ரிக்வெஸ்டிங் ஆல் ஆஃப் யூ நாட் டு கெட் ஸ்கேர்ட் ஆஃப் கரோனா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு திங் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்காமல் இருக்கும். நம்பர் டூ, ஹாவ் அ ரொட்டீன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டீனில் இருந்தீங்க, அந்த ரொட்டீன்லேருந்து வெளியில் வந்ததுனால நம்மளோட ஹோல் ரொட்டீன் ஹஸ் பிகம் வெரி கயாட்டிக். அதனால நம்மளோட மென்டலி வி ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தது, அந்த ஸ்ட்ரக்சர்ட் லைஃப் ஸ்டைல் போனதுனால நம்ம எப்போ வேணால் ஏஞ்சிக்கிறோம், எப்போ வேணால் சாப்பிட்றோம், எப்போ வேணால் தூங்குகிறோம், என்ன வேணால் யோசிக்கிறோம், யார்கிட்ட வேணால் பேசுகிறோம். ஸோ தேர் இஸ் நோ ஸ்ட்ரக்சர் யூனோ. ஸோ என்ன ஆகிடுதுன்னா நமக்கு வந்து வி ஆர் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். ஏன்னா நம்மளாம் வந்து ஒரு சோஷியல் அனிமல், நம்மளுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்து நம்ம வந்து பழகப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நமக்கு எதுவுமே இல்லைங்கிறதுனால நம்மளோட ஹேபிட்ஸ்லாம் ஹே வயர் ஆகி நம்மளுக்கு எந்த ஹேபிட்டுமே இல்லாமல் நம்ம யோசிச்சுட்டே இருக்கும். வி ஹவ் டூ மச் டைம் டு திங்க். ஸோ அந்த டூ மச் டைம் டு திங்கை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள். பீப்புள் டில் டுடே, பீப்புள் ஆர் வெரி வெரி பிஸி வித் யர் ஒர்க், தோ தே ஹாவ் இன்செக்யூரிட்டிஸ் அபவுட் தேர் ஃபைனான்சஸ், தோ தே டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஃபியூச்சர் பிகாஸ் தே ஹாவ் 9-to-5 ஜாப், தே ஆர் ஸ்டில் மென்டலி ஓகே. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி யோசிக்க டைம் இல்லை. தேர்ட் திங் இஸ் ஹேவிங் அ ஜேர்னல். உங்களுக்கு என்னென்ன ஒரு ப்ராப்ளம்னு உங்களுக்கு தோணுதோ, இல்லை எது எது உங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கோ, இல்லை எனி கைண்ட் ஆஃப் தாட்ஸ் உங்களுக்கு வருதோ, ப்ளீஸ் ரைட் இட் டவுன். பிகாஸ் நீங்கள் அதை பற்றி எழுதும்போது அந்த தாட்டுக்கு எதிரில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களால் எழுத முடியும். ஸோ உங்களுக்கு திருப்பி அந்த தாட் மண்டேல வரும்போது, வென் யூ திங்க் அபவுட் த தாட் அகெயின், நீங்கள் அந்த ஜேர்னலை திறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ யூ நியோ தட் தெர் இஸ் அ சொல்யூஷன். அண்ட் இஃப் தெர் இஸ் நோ சொல்யூஷன், இட்ஸ் ஓகே, வி கேன் ஃபைண்ட் ஒன். You can talk to people and find one, and that's not an issue. So, unga journal will help you. The next thing I want to talk to you about, exercises. Basic exercises panninga. Sari, neenga exercise pandrathukku romba lazy ah? I'll tell you certain things. Neenga ninnitte unga laptop la konja neram vela panninga. Because nama okkandite irukkumbodhu we are very very inactive. Inactive ah irundha enna? Inactive ah irundha unga body exhaust agadhu. When your body is very very active, your mind will get very very more active than your body. So enna pannona, body konja tired ah irundha neenga solvinga theriyuma, ayyo na romba tired ah irundhen, vandu paduthu odane thoongiten appadina, adukku konja body konja tired aakkanum. Neenga body tired ah aaklana, body will be extremely active with lot of energy, so will your mind. ஸோ அது பாடிக்கு கொஞ்சம் நம்ம வந்து வேலை தரத்துக்கு தான் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறேன். இங்கே வந்து நான் ஃபிட்னஸ் பற்றியோ, இல்லை நான் வந்துட்டு உங்களோட வெயிட் லாஸ் பற்றியோ நான் பேசலை. இங்கே ஐம் ஒன்லி டாக்கிங் அபவுட் மென்டல் ஹெல்த். யூ ஹாவ் டு பி அ லிட்டில் ஆக்டிவ் இன் யுவர் பாடி ஸோ தட் யூ ஆர் ஏபிள் டு ஸ்லீப். ஓகே, நவ் வை இஸ் ஸ்லீப் இம்பார்ட்டன்ட் ஃபார் மென்டல் ஹெல்த்? நீங்கள் கரெக்டாக 8 hours தூங்கலைன்னா யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ வெரி பேட் ஸ்லீப் பேட்டர்ன், அண்ட் தட்ஸ் கோயிங் டு டெஃபினெட்லி ஹெல்ப் யுவர் மென்டல் ஹெல்த். So mental health and sleep is very very correlated. So you have to have very very good sleep pattern. So you have the schedule. Again I'm going back to routine, and you know that comes into the picture. Ena neenga correct ana routine vechikalana neenga enna time la vena enchipinga endha time la vena thoonguvinga adhu ip lockdown la koyandigal lende ellarkume a irukku. Ena na avaniki oru video paathen ella koyandigalume na 1 manikku thoongren 11 manikku enchikiren solranga. What I'm telling you, neenga 11 manikku enchikunga. ஆனால் எவ்ரிடே 11 மணிக்கு ஏஞ்சிக்கோங்க. ஹாவ் அ ரொட்டீன். ஸோ நீங்கள் அந்த ரொட்டீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 2 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் போது தூங்குவீங்க, உங்கள் ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கும். ஸோ ஐம் கிவிங் இட் யூ ஸோ ஃப்ளெக்சிபிள். இதெல்லாம் நம்ம ஏன் பேசுகிறோம்னா, இதெல்லாம் பண்ணினோம்னா அட்லீஸ்ட் வி வோன்ட் ஹாவ் டூ மச் டைம் டு திங்க். மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான 2 tablets விச் ஆர் வெரி வெரி குட் ஃபார் அஸ் அண்ட் விச் இஸ் ஆல்சோ குட் ஃபார் இம்யூனிட்டி ஃபார் கரோனா, I have heard is omega-3 and vitamin D. Please do see it in Google. நான் இதை படித்து நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் உங்கள் கூகுளில் பார்த்துட்டு, இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டாக்டர்ஸ் யாரை வேணால் கேட்டு உங்களுக்கு இது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்களும் படிங்க. ஏன்னா நான் அதை வந்து இது ஒரு 1-1.5 months பண்ணிகிட்ருக்கேன். இட் சீம்ஸ் இட் ரிலீவ்ஸ் அண்ட் மேக்ஸ் யுவர் பிரெயின் லிட்டில் யூனோ பேட்டர்ன் ஆஃப் யுவர் பிரெயினை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கேன். அதனால் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ப்ளீஸ் அதை பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க. இன்னொன்று, உங்களுக்கு டோட்டலாக உங்களோட தாட் ப்ராசஸை நீங்கள் மாற்றணும். உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க, அதில் நிறைய பேர் பாசிட்டிவாக இருப்பாங்க, நிறைய பேர் நெகட்டிவாக இருப்பாங்க. ப்ளீஸ் இந்த நெகட்டிவ் பீப்புளோட ஜாஸ்தி பேசாதீங்க, பிகாஸ் தேர் கோயிங் டு கிவ் யூ அன்வான்ட் தாட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஏ மச்சி எனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை போக போகுது, இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் கேட்காதீங்க. லெட் தெம் ஃபேஸ் தியர் ப்ராப்ளம்ஸ், யூ ஃபேஸ் தியர் ப்ராப்ளம்ஸ்.
ஓகே ஐ அம் நாட் டெல்லிங் நீங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் இதை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா ஃபோன் எடுத்தாலே அவங்க டிப்ரெஸ்டாக இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி பீப்புள் நிஜமாவே இன்னைக்கு நீங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ண வேண்டிய ஈவன் த்ரூ ஃபோன் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் பீப்புள் இவங்க தான் அவங்க வந்து ஏன்னா தே ஆர் நாட் கோயிங் டு டாக் அபவுட் எனிதிங் எல்ஸ் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி பற்றி எதுவுமே தெரியாது அவங்க வந்து வித் கரோனா ஆர் வித்தவுட் கரோனா தே நெகட்டிவ் பீப்புள் ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள்கிட்டேருந்து கொஞ்சம் அவையாக இந்த டைமில் இருந்தால் நம்மளோட வெல்பீயிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ளீஸ் டூ நாட் லுக் ஃபார் ஹெல்ப் அவுட் சைட் ஓன்லி யூ கேன் ஹெல்ப் யோர் செல்ஃப் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் யார்ட்டியோ போய் பேசுவோம் அந்த டைமில் நமக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆனி அப்பா அவங்கள்ட்ட பேசினோன்னே பயங்கர பாசிட்டிவாக இருக்குன்னு தோணும் ஆனால் வீட்டுக்கு வந்தோம்னா அகெயின் அந்த தாட்ஸ் நமக்கு வரும் அதனால தான் இந்த ஜேர்னல்லாம் நம்ம சொல்கிறோம் ஸோ நம்ம நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் அதுதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வி ஹாவ் டு அன்மெஸ் அவர் ஓன் இமோஷனல் தாட்ஸ் நம்ம தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இப்போ வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் யாரோடையும் பேச முடியல அதனால டிப்ரெஷன் வந்து இதெல்லாம் வந்து ரீசன்ஸ் நம்ம யாரோடையும் வரலங்க நம்ம யாரோடையும் லிவ் பண்ணல நம்ம தனியாக தான் போக போகிறோம் இது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு கூட நமக்கு யாரும் இல்லை நம்ம யாரும் ஹெல்ப் பண்ணலை நம்ம யாரும் கேட்கலை இதெல்லாம் சொல்லக்கூடாது இன்றைக்கி யூ ஹாவ் டு ஸ்டார்ட் கவுண்டிங் ஆன் யோர் பிளெஸிங்ஸ் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது நமக்கு ஓகே மூணு வேளை சாப்பாடு இருக்குது மூணு வேளை சாப்பாடு இல்லாதவங்க மூணு வேளை சாப்பாடு ஏர்ன் பண்ணலாம் இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா ஸோ வி ஹாவ் டு லுக் இன் டு அவர் பிளெஸிங்ஸ் நமக்கு சாய்ஸ் இல்லை இந்த மாதிரி டைமில் திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு அப்ரோச் லைஃப் அண்ட் வி ஹாவ் டு பி பாசிட்டிவ் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து யோசிச்சு வி ஹாவ் டு கவுண்ட் அவர் பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் அண்ட் ஃபேத் இந்த ப்ரேயர்ஸ் அண்ட் ஃபேத் ப்ரேயர்ஸுங்கிறத வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எந்த ஈவன் இஃப் யூ ஆர் அன் ஏத்திஸ்ட் ப்ரேயர்ஸ் உங்களுக்கு பண்ண முடியலன்னா தேங்க்ஸ் பண்ணுங்கள் பிளெஸ் பண்ணுங்கள் யூ வில் ஸ்டார்ட் பிளெஸ்ஸிங் எவ்ரிபடி அரவுண்ட் யூ ஸோ யூ வில் கெட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ ஸோ பிளெஸ் யோர் செல்ஃப் பிளெஸ் பீப்புள் அரவுண்ட் யூ திஸ் வில் ரியலி ஹெல்ப் இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுங்க யாராவது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க ரொம்ப உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் அவங்களுக்கு சொல்யூஷனே வேண்டாம் தே வாண்ட் யூ டு லிசன் என்னடா அது முதல்ல யார் இந்த மாதிரி டாக்ஸிக்காக பேசினாலும் அவங்க பேசுகிறத சொல்லாதேன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து லிசன் பண்ணணும்னு சொல்கிறாங்க என்ன ஆகிடுதுன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனை வருது நீங்கள் சும்மா அவங்க ஃபோனை ஒன்ஸ் அ வீக் அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்கன்னா ஜஸ்ட் கேளுங்க டோன்ட் ட்ரை டு மெடல் வித் யர் தாட்ஸ் டோன்ட் ட்ரை டு ஹெல்ப் தம் அவுட் சிலப்போ யாரையுமே ஹெல்ப்பே பண்ண முடியாதுங்க நீங்கள் ஃப்ராங்காக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் யாருக்காவது நிஜமாக ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த சுச்சுவேஷனில் நோ பட் யூ கேன் லிசன் டு தெம் அப்படி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அண்ட் தே நீட் யூன்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் லிசன் டு தெம் தட் கேன் கிவ் தெம் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஸோ யூ பி சச் அ பாசிட்டிவ் பர்சன் தட் நத்திங் நெகட்டிவ் இஸ் கோன் ஹிட் யூ நீங்களே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும்போது இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள்கிட்ட போகாதீங்க இப்போ ஐ ஹாவ் பீப்புள் ஹூ கம் அண்ட் டாக் டு மீ சம்திங் நத்திங் இஸ் கோன் எஃபெக்ட் மீ நான் முடிஞ்சால் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி தருவேன் நான் அவங்க நெகட்டிவிட்டி நான் எடுத்துக்க மாட்டேன் ஸோ ஃபஸ்ட் யூ பிகம் வெரி வெரி ஸ்ட்ராங் பாசிட்டிவ்லி அண்ட் ப்ளீஸ் பாஸ் ஆன் யோர் பாசிட்டிவிட்டி லாட் ஆஃப் பீப்புள் நீட் இட் அண்ட் ஐ ஆம் ட்ரைங் மை பெஸ்ட் டு பாஸ் ஆன் மை பாசிட்டிவிட்டி டு ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் ஐ ரியலி விஷ் வி ஆல் கோ த்ரூ திஸ் very successfully and we are very very successful warriors of pandemic I hope this episode was very very important now vandu inda particular vision nadandadukapra it was so thought provoking I thought every week I'm going to come with you live and discuss a lot of things neenga venumna I'll send you my email address you can email me your problems or you want to share anything with me or I'll come on live with you every week I want to talk about mental stamina because I call it eppadi or emotional stamina and eppadi physical stamina venumo and alavukku important you being very mentally strong ad eppadi pannalana every week I want to discuss with you so do not forget to like share and subscribe Ritika's just my way